வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டுக்கு மேற்பட்ட மாவட்ட அறிவா வந்து பார்த்தா தமிழக அரசினுடைய ஒரு புதிய இணையத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பத்தியும் போட்டுகிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பல பேர் கேட்ட வந்து பார்த்தா ஒரு ட்ரஸ்டரான பிரைவேட் ஜாப் நிறைய கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க இனி வந்து பார்த்தா ஈஸியாக வந்து உங்க ஏரியாவில் இருக்க பிரைவேட் ஜாப் வேகன்ஸ் இருக்கான்றது நீ எளிமையாக வந்து கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தா அஃபிஷியலாக பார்த்தா வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைவேட் ஜாப் ட்ரஸ்டராக பிரைவேட் ஜாப் எல்லாம் உங்களுக்கு வெப்சைட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தா ஏரியா வைஸாவும் சரி உங்க ஜிஎஸ்டி விசாரணை சரி நீட்டாக வந்து செக் பண்ணும்போது உங்க மாவட்டத்தில் என்ன மாதிரி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் எல்லாமே க்ளீனாக பார்க்குறது மட்டும் இல்லை அங்கே டேரெக்டாக போய் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு எந்த ஃபீஸோ எந்த மாதிரி கட்டணம் எதுவுமே கிடையாது நீ டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க நீ செலக்டட் ஆனா உடனே பார்த்தா மெயில் வரும் இல்லை கால் பண்ணி வந்து சொல்லுவாங்க அந்த ஜாயின் பண்ணிக்க முடியும் இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே க்ளீனாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சினா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து லேட்டஸ்ட்டாக புதிய இணையத்தில் வந்து துவங்கியிருக்காங்க அதாவது டிஎன் பிரைவேட் ஜாப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கிளியராக இருக்குது தாராளமாக செக் பண்ணி பாருங்க இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷியலான கவர்மெண்ட் வெப்சைட் உங்களுக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வந்து மாட்டாங்க ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ஸ் என்னென்ன மாதிரி பிரைவேட் ஜாப் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கோ அது எல்லாமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் பியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல வேலை வைப்ப அப்டேட் பண்ணமா மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட வரையாகவும் சரி அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சேலரி வைசாவும் சரி நீட்டாக அப்டேட் பண்ண போறாங்க அதை பார்த்திங்கனா நம்ம பாப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கிரம் அதாவது வேலை நீங்கள் அப்ளை பண்ணி லிங்க் வந்து பார்த்தா கேண்டிடேட் லாகின் ஒன் டேப் பண்ணிப்பா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க நீங்கள் அந்த கேண்டிட் லாக் பேஜ் கிளிக் பண்ணி இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதா இருந்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் டேப்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அப்பா பேர் என்ன மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க பாஸ்வேர்ட் பொறுத்தரைினா சிம்பிள் இருக்கணும் அதாவது டாலர் சிம்பிள் அட்டு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுங்க ப்ளஸ் நம்பரு அப்புறம் கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிருக்கேன் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு ஐஎஸ்ட் போட செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் டேப்னு இருக்காங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கு ஓடிபி என்டர் பண்ணி தரமா சமிட் பண்ணி சப்மிட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டிடேட் லாகனை கிளிக் பண்ணி லாகின் டீடைஸ்லாம் கண்டிப்பாக மெசேஜ் வந்துருங்க உங்களுக்கு அதோட யூசர் நேம் என்ன எல்லாமே தெரியாமல் மெசேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி தரமாக லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனாக ஆகும் இது வந்து பார்த்தா ஃபஸ்ட் நேம் நோட்டு லாஸ்ட் டைம் ஆட்டோமெட்டிக்காக அதிலேயே கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அந்த நேம் இதிலேயே கொடுத்துருப்பாங்க அதுக்கோட டேட்டாப் பர்த் ரஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த டிஸ்ட்ரிக் அடுத்து உங்க பின் என்ன ஜெண்டர் ஆனா பெண்ணா ரொம்பவே முக்கியமான வந்து பார்த்தா ரெசீம் வந்து டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் படிஎஃப் ஃபார்மல வச்சிருந்தா சரி டாக்குமெண்ட் ஃபார்மல் இருந்தால் சரி தாராளமாக சூஸ் பண்ணி வயது வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக வந்து ஒரு ரெஸ்யூமை பக்காவாக வச்சுக்கோங்க இந்த ரெஸ்யூமை பேஸ் பண்ணி தான் நீ அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப்பு வந்து பார்த்தா ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக போகும் அது ரெசீம் பக்காக கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்து உடைய கரண்ட் அட்ரஸ் அடுத்து வந்து பார்த்து உங்களை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் நம்பர் நம்பலான்னு கேட்குறாங்க எஸ்ஆர் நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க எங்கே வந்து படிச்சிருக்கீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க குவாலிஷனை என்னென்ன எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துக்கோங்க இதை நீட்டாக எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சாம நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதெல்லாம் பக்காவாக ப்ரொஃபைல் பேஜை நீட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு கரியர் ப்ரொஃபைல் எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க கண்டிப்பாக வேலை வேணும்னு கேட்பாங்க அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியாக எந்த செக்டாரில் வந்து கேட்பாங்க அக்ரிகல்ச்சரா ஆட்டோமொபைல் அது மாதிரி கேட்பாங்க கரெக்டாக கொடுத்துக்கோங்க அது மட்டும் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே வேணுமா இல்லை தமிழ்நாடு விட்டுட்டு வேற எங்கேயா வேணுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் வேணுமான்னு கேட்பாங்க அதை கரெக்டாக பாத்தீங்க கொடுத்துக்கோங்க அடுத்த எஸ்பீரியன்ஸ் டீடெயில் ஆட் பண்ணிக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஆட் பண்ணிக்கோ கம்பல்சரி கிடையாது அடுத்தது உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வந்து எழுதவும் பேசும் படிக்கும் தெரியுமா அதெல்லாம் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு அடுத்து சர்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் பொறுத்தவரைக்கும் அடிஷனல் கோர்ஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் சர்டிஃபிகேட் தரமா நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் கண்டிப்பா யூஸ் ஆகளுக்கு ஏதாவது முடிச்சிரு கீழே டேபன் கொடுத்துருவோம் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்து பார்த்தா மறுபடியும் ஹோம் பேஜ் வந்து போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து போகும் உங்களுக்கு ஹோம் பேஜ் போனால் இந்த மாதிரி பேஜாமே சோப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் தரமாக சர்ச் பண்ண முடியும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது இப்போ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கனால பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க பொறுமையாக இருக்கும் மொபைல் தரமாக யூஸ் பண்ண முடியும் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரோஸில் டிஸ்டர்ப் மோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பிசினா ஈஸியாக இருக்கும் இதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன வேலை வாய்ப்பு சீப்பா ஸ்க்ராலிங் வந்து போயிட்டே இருக்கு அது மட்டும் லேட்டஸ்ட்டாக ஒவ்வொரு செக்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே தெரியவே அப்டேட் பண்ணிகிட்டே இருவாங்க நீங்க கீழே வந்து பாத்தாங்க ஒரு ஆப் ஒன்று ஆப் கொஞ்சம் சின்ன இரெல்லாம் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோ நீங்க இப்போதைக்கு வேணா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு டவுன்லோட் பண்ணி பாருங்க இங்க வந்து பார்த்தோம் வியூ ஆல் லேட்டஸ்ட் ஜாப்னு கொடுத்துருப்போம் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி அப்ப இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மொத்தம் வந்து பாத்தா நாற்பத்தஞ்சு மேற்பட்ட ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தா ஜாப் ஸ்பெய் லொகேஷன் டேப் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு ஒரு ஏழு டிஸ்ட்ரிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க இன்னும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல பல டிஸ்ட்ரிக் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க அடுத்து டைப் ஜாப் டைப் படி வேணுமா ரெகுலர் வேணுமா ட்ரைனிங் வேணுமா இல்ல செக்டர் படி வேணுமா அடுத்து ஜென்டர் படி வேணுமா ஃபில்டர் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பேஜ் வந்து ஓபன் ஆகும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் ஃபில்டர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் எத்தனை வேலை சொல்லி லிஸ்ட் க்ளீன் ஆகி கொடுத்துட்டாங்க இப்போ ஜாப் நீ அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணா இரண்டு கிளிக் பண்ணி அப்ளை பண்ண முடியலனால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க ஒன் டேஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ண பிறகு இதை கிளிக் பண்ணினா அப்ளை பண்ணணும் டேப் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி என்ன டீடெயில்ஸ் கண்டிப்பாக கேட்குறது ஃபில் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஜாப் எதுவும் அப்ளை பண்ண வேணாம் எனக்கு கொஞ்சம் இறதாக தான் இருக்கு ஒரு ஒன் ஆர் டேஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாக்கும்போது கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து பார்த்தா பிரைவேட் ஜாப் வந்து கேட்டுருந்தீங்க இனிமேல் பிரைவேட் ஜாப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தா ஈஸியாக ஒரு இணையதளத்து மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க எப்படி வந்து அப்டேட் பண்ணி எல்லாமே க்ளீனாக பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வெப்சைட்னால மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட்டணும் இல்லாமல் ஜென்யூனான விதம் போஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறாங்க டேட்டில் என்னென்ன எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி வேற சின்ன சின்ன அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரியப்படுத்தும் மறக்க நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல்லைக்கான் பெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ்லாம் மொபைலில் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்ச புடிச்சmarkam லைக் பண்ணி இந்த வீடியோவ உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி வேற கருத்துக்களோ சந்தேகங்களோmarkam கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ